அஸ்ஸலாமலைக்கும். நம்ம வந்து கேக் தான் செய்ய போகிறோம். இப்போ இந்த மூணு பிஸ்கெட் பாக்கெட்டை பிரிச்சுட்டு பவுடர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ காஞ்ச ஜாடியில் பிஸ்கெட் சேர்த்துக்கலாம். நல்லா முந்திரி பேர்லாம் போட்ட பிஸ்கெட் தான். சேர்த்து அரைச்சிட்டு பார்க்கலாம். தண்ணி ஊற்றாம தான் அரைச்சோம். அரைக்கும் எப்படி சாக்லேட் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம செய்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சதை இந்த பவுலில் மாற்றிக்கலாம். இதுலேயே நம்ம ஒரு 4 ஸ்பூன் சுகர் பவுடர் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ இது கூட நம்ம சுகர் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ 100 கிராம் ஆயில் சேர்த்துக்கலாம், கோல்டு வின்னர். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கட்டி இல்லாமல் நல்லா வச்சாச்சு. இந்த பதத்தில் தான் இருக்கணும். இப்போ நம்ம பட்டர் தடவிக்கலாம். பட்டர் தடவியாச்சு. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். கட்டி இல்லாமல் இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நம்ம தட்டி விட்டுக்கலாம். நம்ம வந்து ஓவன் வந்து ஆல்ரெடியே ஒரு 5 மினிட்ஸ் சூடுபடுத்தி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஓவனில் வச்சிடலாம். இப்போ ஓவனில் வைக்கலாம். வைக்கும் போது பார்த்து வைங்க, ஏன்னா சூடாக இருக்கும். இப்போ வந்து டைமர் வந்து ஒரு 25 நிமிஷம் வச்சுட்டு செல்சியஸ் வந்து ஒரு 180 வைக்கலாம். நம்ம வந்து ஓவனில் தான் செய்யணும்னு ஒன்றும் இல்லை, நம்ம குக்கரில் கூட செய்யலாம். குக்கரில் வந்து ஒரு 3 விசில் விட்டால் வெந்துடும். இப்போ வேகட்டும், வெயிட் பண்ணலாம். கேக் வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். கேக் ரெடி. இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். வாங்க சாப்பிட்லாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.